காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜெய் பீம் படபாணியில் பொய் வழக்குகளை போட்டு பழங்குடியின மக்களை போலீசார் துன்புறுத்துவதாக பகீர் புகார் எழுந்திருக்கிறது. உரிய விசாரணை நடக்குமா? அந்த பொண்ணு காவலுக்கு கைது குத்தம் சார், இருக்கிற கம்பல திருட்டு வழக்குகளில் பழங்குடியின மக்களான தங்களை குறிவைத்து இழுத்துச் செல்வதாக கூறும் இவர்கள் சௌரி முடிவிற்று பிழைப்பு நடத்துகின்றனர். பெருநகர் காவல் நிலையத்துல வந்துதான் அடிக்கடிக்கு எங்களை துன்பம் புத்துறாங்க. எங்க திருடு போனாலும் நீங்க தான் திருட, நீங்க தான் திருட அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து துன்பப்படுத்துறாங்க. ஏன் சார் நைட்ல வந்து பிடிக்கிறாங்க 12 மணிக்கு? ஏன் சார் எங்க வீட்டுக்காரர் என்ன தப்பு செஞ்சாங்க எங்க கையில சொல்லுங்க சார். அண்ணா தகாத முறை வார்த்தையில எங்களை திட்டுறாங்க, ஒரு காரணம் சொல்லணும் இல்ல சார். அன்றாடம் சாப்பாட்டிற்கே கஷ்டப்படும் தங்கள் மீது பொய் வழக்குகள் போடுவது இது முதல் முறையல்ல என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பழங்குடியின மக்கள். 1 வருஷம் 2 வருஷம் இருந்தா பரவாயில்ல சார், 10 வருஷமா துன்பம் பட்டு இருக்குது கூட இடம் இல்லைன்னா எங்களுக்கு எப்படி சார்? 1-2 வருஷம் கேப் போடுறாங்க சார், 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. கைது செய்யப்பட்டவர்கள் மீது இதுவரை ஒரு முறையாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்புகிறார் வழக்கறிஞர். அந்த சமூகத்துக்கு ஒரு நீதி நீங்களே கொடுங்க. நாங்கள் கோர்ட்டுக்கு போராடி போராடி 10 வருஷம் கழிச்சு ஏதாவது இல்லைன்றது இது வரைக்கும் சார் ஐயோ ஸ்டேஜில் ஒவ்வொரு விட்னஸ் கூட கிடையாது, உங்களால் முடியுதா நிரூபிக்க முடியாது? காஞ்சிபுரத்தில் திருட்டு வழக்குகளில் நடப்பது என்ன? பகீர் குற்றச்சாட்டுகளுக்கு போலீசார் பதில் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் புலிவாந்தல் கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்தவர் ராஜா கிளி. இவரது உறவினர் கார்த்தி. இவர்கள் சௌரி முடி, பாசிமணி உள்ளிட்டவற்றை விற்பனை செய்தும் மரம் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டும் வருமானம் ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் உத்திரமேரூரில் நடைபெற்ற நகை திருட்டு வழக்கு ஒன்றில் ராஜா கிளி மற்றும் கார்த்திக்கிற்கு தொடர்பு இருப்பதாக கூறி இருவரையும் காஞ்சிபுரம் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். விசாரணைக்கு எங்கு அழைத்துச் செல்கின்றனர் என்பது தெரியாமல் ராஜா கிளியின் மனைவி சங்கீதா மற்றும் உறவினர்கள் உத்திரமேரூர் காவல் நிலையத்திற்கு சென்று கேட்டுள்ளனர். அப்போது தாங்கள் யாரையும் அழைத்து வரவில்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் வழக்கறிஞர் பிரபா உதவியுடன் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரித்தபோது உண்மை தெரிய வந்தது. உத்திரமேரூரில் சாலவாக்கம் பகுதியில் 15 நாட்களுக்கு முன்னதாக ஒரு வீட்டில் 18 பவுன் நகை திருடப்பட்டது. திருட்டு குறித்து போலீசார் விசாரித்தபோது திருடப்பட்ட நகைகள் திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் உள்ள ஒரு அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டது தெரிய வந்தது. அந்த நகைகளை மீட்ட போது கைது செய்யப்பட்ட ராஜா கிளி, கார்த்திக் பெயர்களில் நகை அடகு வைக்கப்பட்டிருந்ததால் இருவரையும் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் போலீசார் தங்கள் மீது அடிக்கடி பொய்ப்புகார் பதிவு செய்து தங்கள் பகுதியில் உள்ள ஆண்களை நள்ளிரவு நேரத்தில் அழைத்துச் செல்வதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக ஜெய் பீம் படப்பாணியில் காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள திருட்டு வழக்குகளை முடிக்க தங்கள் மீது பொய்யான வழக்குகளை போடுவதாகவும் புகார் தெரிவித்தனர். திருட்டு நகைகளுக்கு ஈடாக தாங்கள் உழைத்து சேர்த்து வைத்திருக்கும் அரை சவரன், 1 சவரன் நகைகளை அடாவடியாக பறிமுதல் செய்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் வந்து சிக்கு முடி வியாபாரம் பண்ணுறவங்க தான், பொட்டு ஏற்பின்னு அந்தமாரி வியாபாரம் பண்ணுறவங்க தான். எங்களுக்கு 10 வருஷமாகவே இந்த பொய் வழக்கு போட்டு எங்களை சித்திரவதை பண்ணுறாங்க. எங்களால் நிம்மதியாக பொழைக்கவும் முடியல. பசங்களால் வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, விசாரணைன்ட்டு இட்டுனு போகிறாங்க. எங்களை இந்தமாரி அலைய விடுறாங்க, ஆளை காமிக்காமல் எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. எங்கள் பசங்களை படிக்க வைக்க கூட முடியல. போலீசாரின் இதுபோன்ற நடவடிக்கையால் தினக்கூலிகளான தங்களது இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் பெண்களும் குழந்தைகளும் பெரிதும் சிரமப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். வீடாண்டியே உள்ளே வந்து வீட்டில் வந்து அப்படியே 10 நிந்தா கூட அப்படியே சொக்கா பூச்சி ஈத்துன்னு போயினே இருக்கிறாங்க சார். என்ன ஏதும் கேட்டால் கூட நீ சொல்ல இதை இரு விசாரிச்சு நான் அமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தோல் மலை கை போட்டுன்னு போயினே இருக்கிறாங்க சார். இந்த தாலி கூட பாருங்க சார், எல்லாம் ஊத்து குடுத்துட்டு
ரோட்ல இருக்கிறேன் சார். நாங்க குழந்தை வச்சுக்கின்னு அவ்வளோ கஷ்டப்படுறேன் சார். இந்த குழந்தைங்க வச்சுக்கின்னு ஒரு நாள் சோறு கூட தின்ன முடியல சார். எங்கங்க ஓடவே முடியல. எங்க எப்படி போனாலும் குடிச்சின்னு போய் அப்படியே ரொம்ப அடிக்கிறாங்க சார். உன் பொண்டாட்டி கிட்ட குத்தி வச்சுக்கிறியா, எங்கன்னா போய்கிறியா, நம்ம போய் கேட்டா கூட ஏய் தூர்மா போடி தூர்மா போடி சொல்றாங்க சார். போலீசாரின் நடவடிக்கையை தடுக்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் 50 மேற்பட்டோர் நேரில் சென்று புகார் மனு அளித்தனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.